அந்த படம் சரியா போலங்கிறதுனால தான் அது ரொம்ப கஷ்டமா இருந்தது. பட் கட்டர் தமிழ் சம்திங் வாஸ் டிஃப்ரெண்ட் அண்ட் எல்லாருமே வந்து ரொம்ப வருத்தமா தான் பேசினாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. ஆனா அது அதுல இருந்து வெளியே வரதுக்கு தான் ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஸோ கட்டுறது தமிழ் அந்த கேரக்டர் வந்து செம்ம இன்டென்ஸான கேரக்டர். இப்ப பார்த்தா கூட எங்களுக்கு வந்து அந்த படத்தோட ஹேங் ஓவர் வந்து கண்டிப்பா ஒரு நாளைக்காவது மினிமம் இருக்கும். நீங்க வந்து அந்த படத்துல எத்தனையோ நாட்கள் டிராவல் பண்ணிருப்பீங்க, நீங்க சொல்லியிருக்கீங்க அதுல இருந்து வெளில வரதுக்கு உங்களுக்கு ரொம்ப டைம் எடுத்தது அப்படின்னு சொல்லி என்னெல்லாம் விஷயம். ஆக்சுவலி எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது அதுல இருந்து வெளியே வரதுக்கு. எல்லாருமே எனக்கு ஒரே நேரத்துல பயங்கரமான ஒரு ஷாக் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் தியேட்டரில் போய் ரெஸ்பான்ஸ் பார்க்க போகும்போது உங்களை மாதிரி பெண்கள் கூட ஐயோ என்னால் முடியல ரொம்ப டார்க்காக இருக்குது அப்படின்லாம் சொல்லிலாம் வெளியே வந்தாங்க. அதே மாதிரி இன்னொருத்த சார் பயங்கரமான படம் சார் அப்படின்னு கூட ரியாக்ட் பண்ணாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் ரியாக்டட் டு தட் ஃபிலிம் அண்ட் அந்த படம் சரியாக போலங்கிறதுனால தான் அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. லைக் யூனோ லைக் ஒரு 10 டேஸ்லாம் இருக்கலாங்க அப்படியும் இருக்குது. ஸோ பட் என்னோட சிவா மனசு சக்தி கூட பார்த்துட்டீங்கன்னா 3 வாரத்துக்கு அப்புறம் தாங்க தியேட்டரில் ஏறினாங்க. ஏன்னா இது புதுசாக இருக்குது, படமே ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இதாகுது. பிகாஸ் இவ் ரெகுலராக பார்த்து பழகினவங்க. அதுக்கப்புறம் தாங்க அந்த ஜானரே வர ஆரம்பிச்சிச்சு, இந்த ராம்காம்ங்கிற ஜானரே. குஷிக்கு அப்புறம் தான், குஷியில் கூட ஃபைட் டிக்கெட் எல்லாம் கொஞ்சம் போட்டு இது பண்ணியிருப்போம். இந்த அவுட் அண்ட் அவுட் வந்து ஒரு ஆமாம் இது சும்மா காமெடி ஃபைட் தான் இருக்கும் அதுலேயும். ஸோ இஃப் யூ சி மை லைக் அந்த சிவமனச சக்தி கூட பார்த்துட்டிங்கன்னா அவுட் அண்ட் அவுட் ஒரு ஜாலியாக ஒரு வீட்டில் என்ன நடக்கிற ஒரு விஷயமாக தான் இருக்கும். லைக் எல்லோரும் பக்கத்து வீட்டில் எப்படி நடக்குமோ நம்ம வீட்டில் எப்படி நடக்குமோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். பட் கட்டர் தமிழ் சம்திங் வாஸ் டிஃப்ரெண்ட் அண்ட் அந்த படம் சரியாக பண்ணல அப்படிங்கும்போது ஒரு 10 டேஸில் எல்லாருமே வந்து ரொம்ப வருத்தமாக தான் பேசினாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. ஆனால் அது அதுலேருந்து வெளியே வரத்துக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பட் அது ஒரு 2-3 மாதத்துலேயே கல்யாணம்லாம் பண்ணி சிவமனசு சக்திக்கு ஷிஃப்ட் ஆகிட்டேன்னா. இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து உங்களோட ஃபிலிம்ஸ் ரிலேட்டடான சில விஷயங்கள் இருக்குது. இப்போ வந்து டிஷும் படத்தில் நீங்கள் வந்து ஸ்டண்ட் கேரக்டர்லாம் ப்ளே பண்ணியிருப்பீங்க. ஸோ இப்போ என்னென்னா எந்த ஒரு ஆக்டருக்கு வந்து நீங்கள் ஒரு ஸ்டண்ட் மாஸ்டர் ஆகிட்டு ப்ளீஸ் ஸ்டண்ட்லாம் கொஞ்சம் நீங்கள் டெவலப் பண்ணணும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க. இப்போ இப்போ இருக்கிற எல்லா பசங்களும் செம்மையாக ஷூட் செம்மையாக ஸ்டன்ட் பண்ணுறாங்களே, டமா டுமா அடிக்கிறானுங்களே எல்லாம் பக்கமும். அப்படி யாரும் இல்லைங்க சொல்கிற மாதிரி. சரி இவங்களுக்கு போயிட்டு சரி இன்னும் கொஞ்சம் சேஃபாக நீங்கள் பண்ணலாம். நீங்கள் ஆ நீங்கள் ஒரு 2-3 ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் பண்ணுவேன். ஆப்ஷன் ஆப்ஷன் நீங்கள் உங்கள் சைடில் கூகுளியை போட்டு விட்டேன் தெரிலங்க. அந்த மாதிரி யாரும் இல்லைங்க. இப்போ இருக்க எல்லாருமே கொஞ்சம் நல்லாவே பண்ணுறாங்க, எல்லாரும் சூப்பராக. சரி ஓகே. கற்றது தமிழ் நீங்கள் ஒரு தமிழ் டீச்சரை மாதிரி இந்த ஒரு ஹீரோயினுக்கு போயிட்டு தமிழ் சொல்லிக் கொடுக்கணும்னா ஹன்சிகாக்கு சொல்லிக் கொடுப்பேன். அப்படியா? ஓகே. எப்படி இருக்கிற எல்லா மும்பை ஆக்டர்ஸ்க்கும் சொல்லி கொடுக்கலாங்க. பாவம் ஏன் ஹன்சிகாவை சொல்லணும்? சிங்கம்புலி லாயர். நான் சொல்ற ஃபாலோயிங் ஹீரோஸ் எந்த ஹீரோவை வந்து நீங்க போய் காப்பாத்துவீங்க? அவங்க ஏதோ ஒரு கேஸ்ல மாட்டிக்கிட்டாங்க. ஜெய்யை போய் காப்பாத்துவேன். ஜெய் ட்ரங்க் அண்ட் டிரைவ்ல மாட்டிக்கினாருல்ல, அப்போது கலகலப்பு ஷூட்டிங் போதுதான்